அப்படி பார்த்துட்டு அர்ஜுனன் நடுங்க ஆரம்பிச்சிட்டான். நான் எதுக்கு என் உறவுக்காரர்கள் எல்லாத்தையும் கொள்ளணும், நகாங்கே விஜயம் கிருஷ்ணன், எனக்கு ஒன்றும் சொத்தும் வேண்டாம் பத்தும் வேண்டாம், ஓடி போயிடுறேன், என்ன காண்டீபம் சம்சதே ஹஸ்தாது, காண்டீபம் கையிலேருந்து நழுவுறது, பேபத்துச்ச சரீரேமே ரோமஹர்ஷ ஜாயதே, நாக்கு அப்படியே வளர்ந்து போச்சு, தொண்டையெல்லாம் ஜலமே இல்லை, உடம்பெல்லாம் எரியிறாப்புல இருக்கு, வேண்டவே வேண்டாம், இது கோவிந்த முக்தா தூஷ்ணீம் பபுவ, கோவிந்தனை பார்த்து கை கூப்பிண்டு இனிமே இது வேண்டவே வேண்டாம் என்ன ரத்தோபஸ்த உபாபிஷத்து, மேல உட்கார்ந்தவன் நடுவில் இறங்கி உட்காந்துட்டான். அப்பனா சண்டை போட போறதுலேன்னு அர்த்தம், ரத்தி உட்கார்றதுக்குன்னு ரத்தத்துல இடம் இருக்கும், அங்க உட்கார்ந்தா தான் சண்டை நடக்கிறதா அபிப்பிராயம், இல்லேன்னு அங்கேருந்து இறங்கி விட்டார் இவன் விட்டுட்டான், தோல்வி ஒப்புக்கொண்டான்னு ஆயிடும். அந்த சமயத்துல தான் முதல் அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. எதனாலேன்னு யோசிக்கிறார் கண்ணா, இவன் இப்படி பட்டவனே இல்லையே, இவன் பெரிய தடன் தோழினன், இவனை நினைத்தாலே ஊரே கலங்கும், இவனா போய் இப்படி பயப்படுறான், இவன் ஒன்றும் தொடனடுங்கி இல்லையே, எதனால இருக்கணும்னு கண்ணன் யோசிச்சவர். ஓஹோ, ரெண்டு முக்கியமான காரணங்கள், ஒன்று தேகமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு இவன் தப்பா புரிஞ்சுட்டுருக்கான், அதனால தான் பீஷ்மன் அடிச்சா போயிடுவார் பீஷ்மன் அடிச்சா போயிடுவாருங்கிறான், என்ன அடிச்சாலும் ஆத்மா போகாதுன்னு இவனுக்கு தெரியல போல் இருக்கு, இது ஒரு குறை. சரி, அப்படின்னா ஆத்மா நித்தியம்னு இவனுக்கு புரிய வைப்போம், இந்த முடிவு எடுத்துனுட்டான். இன்னொன்று, இந்த யுத்தமே இவனுக்கு ஆகாது, யுத்தம் பண்ணுறது தப்பு அதர்மம்னு யாரோ இவனுக்கு சொல்லியிருக்கா போல் இருக்கு, இவன் எப்படி நினச்சிட்டு இருக்கான், இந்த யுத்தமே தான் இவனுக்கு கர்மயோகம், ஏன்னா பற்றில்லாமல் செய்ய போகிறான், எந்த பலத்தில் விருப்பம் இல்லாத செய்ய போகிறான், நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு செய்ய போகிறான், அப்படின்னா அவனுக்கு தர்ம யுத்தமாச்சேது, அந்த தர்ம யுத்தத்தை பண்ணால் அதுவே கர்மயோகம் ஆயிடுமே, கர்மயோகம் தானே பக்தி யோகத்தில் கொண்டு போய் விட்டுடுமே, அது நேரம் மோட்சத்தையே பெற்று கொடுத்துடுமே, அப்போ அவன் அவனுடைய வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானம் முக்தி பெற்று கொடுக்க வல்லதாயித்தே, இந்த தர்மத்தை ஏன் அர்ஜுனன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், இது ரெண்டாவது அபிப்பிராயம். இப்போ இது ரெண்டையும் சொல்லி ஆகணும் இல்லையோ, அப்போ ஆத்மா நித்தியம்னு சொல்லணும், கர்மயோகம்தான் இது உனக்குன்னு சொல்லணும், இந்த ரெண்டு தான் ரெண்டாவது அத்தியாயம் முழுக்க. அப்போ முதல் அத்தியாயத்தில் என்ன நடந்தது, அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய, சரணாகதி பண்ணிட்டு கையை கூப்பிட்டு அழறான் அர்ஜுனன், கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிரிச்சாமித்வான் தர்மசம்மூட சேதாக எச்சரேயஸ்யான் நிஷிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், எனக்கு தலையும் புரியல காலும் புரியல, அதனால நீ தான் எதானு பார்த்து நான் உன் திருப்படியே சரணம்னு பிடிச்சிட்டு இருக்கேன், நல்லதை செய்யக்கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் பிரார்த்திக்க, பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம், அவனுக்காக சாஸ்திரத்தையே அவதாரயாமாச, அவனுக்காகத்தான் கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடத்துது அர்ஜுனனுக்கு இடத்துல என்ன குற்றம்னால், காட்டக்கூடாத இடத்துல ஸ்னேகம், வைக்கக்கூடாத இடத்துல கருணை, இதுதான் அவன் தப்பு, எங்கே ஸ்னேகம் காட்டணுமோ காட்டணும், எங்கே கருணையாக இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும், இப்போ நித்தப்படி நம்ம பிள்ளை சொல்லிட்டு நான் பள்ளிக்கூடம் போய்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான், பார்த்துப்போ அங்கங்கே ஓடாதே அப்படின்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சிருந்தா. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஓட்டப்பந்தய போட்டி, ஆண்டு விழா போட்டி, அதுக்காக போகணும், நம்ம நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாப்பா, அப்படி இப்படிலாம் ஓடாதே, அங்கங்கே பார்த்து மெதுவாக ஓடு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அவன் எங்கே கோப்பையை வாங்கிட்டு வருது, இப்போ இன்னைக்கு எப்படி ஓடணுமோ ஓடினா தான் ஜெயிக்க முடியும், ஆனால் ஓடுறதுங்கிறது தப்பா, எப்பவோ அப்போ பண்ணித்தானே தீர வேண்டும், சண்டைங்கிறதே தப்பு இல்லை, பெருமை போட்டுருக்கூடாது, அவனுக்கு எப்போ அது தர்மமோ அதை செய்யணும் இல்லையோ, இது தெரியாமல் மயங்கி போயிட்டாமோ, அதனால தான் தர்மா தர்ம தியாகுலம், தன் தர்ம யுத்தத்தை அதர்மம்னு நினைத்து மிகவும் சோகப்பட்டான், இப்படிப்பட்ட சோகத்தை போக்குவதற்காக கண்ணன் கீதாசாஸ்திரத்தை உபதேசித்தார். இது முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கம். இப்போ ரெண்டாவது அத்தியாய சுருக்கம், நித்யாத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி த்விதீயே ஸ்திததீ லக்ஷா புரோக்தாதன் மோகசாந்தையே, அர்ஜுனனுக்கு இருக்கிற மோகம் ரெண்டு, அந்த ரெண்டு மோகத்தை போக்கிறதுக்காக கண்ணன் உபதேசிக்கிறார். என்ன மோகம், ஒன்று தேகமே ஆத்மா என்னும் மோகம், இல்லை தேகம் வேறே ஆத்மா வேறே, தேகம்ங்கிறது அழியக்கூடியது ஆத்மா நித்தியம், இது ஒரு உபதேசம். ரெண்டாவது, இது கர்மயோகம் யுத்தம் பண்ணுறது எனக்குன்னு இடப்பட்டிருக்குன்னே தெரியல, அந்த கர்மயோகத்தை பற்றி தெரியாதது தான் மோகம், அதை புரிய வைக்கிறார். அப்போ இந்த ரெண்டு விஷயம்தான் ரெண்டாவது அத்தியாயத்தில் உள்ளன, நித்யாத்ம அசங்க கர்ம ஆத்மா நித்தியம், கர்மத்தில் பற்றில்லாமல் செய்ய வேண்டும், இந்த ரெண்டு தான் விஷயம், நித்யாத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி, சாங்கிய தீஹி சாங்கியன ஆத்மான்னு அர்த்தம் போட்டுங்க, சாங்கிய தீஹி ஆத்மாவை பற்றின உண்மை அறிவு, யோகதீஹி கர்மயோகத்தை பற்றின அறிவு, அப்போ ஆத்மாவை பற்றின அறிவு,
கர்ம யோகத்தை பத்தின அறிவு. காங்க்ய யோகதி த்விதீயே ஸ்திததி லக்ஷ்யா, ரெண்டாவது அத்தியாயத்துக்கு எது இலக்கு, ஸ்தித பிரஜன் ஆகணும். அப்படின்னா உட்கார்ந்ததை நகர மாட்டார், எது நடந்தாலும் அசைய மாட்டார், கலங்க மாட்டார். இப்போ நாம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம், திடீர்னு விளக்கு கொடுத்துருந்துச்சு, இது இன்னைக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு மின்சாரம் கிடையாதான் அப்படின்னு ஆர்வத்தை அறிவிக்கிறார். நாம பார்க்கல, சட்டுன்னு படுத்துன்னு வச்சுங்களேன், 1 நிமிஷம் ஆர்வம் உபன்யாசம் கேட்க மாட்டான். அது எல்லாத்தையும் அதை திரும்பி பார்த்து என்னாச்சோ எதாச்சோ உச்சு உச்சு உச்சுன்னெல்லாம் சொல்லிட்டு இப்போ, ஒருவேளை இது நடுவில் போனதுனால ஏதானு நமக்கு அச்சானியமாக இருக்குமோ, இது நடுவில் இல்லாததுனால ஏதானு அபசகுணமாக இருக்குமோ, அப்படி விளக்கு நடுவில் இந்த மின்சாரம் போயிடுதுன்னு அபசகுணம்னா, 100 வருஷத்துக்கு முன்னாடி மின்சாரமே இல்லை, அப்போ அந்த அபசகுணம் யார் சொன்னாப்போ? அங்கே ஒன்றும் சொன்னதா இல்லை, ஓ சுவாமி 100 வருஷமாக தான் இந்த அபசகுணம், அதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இதுக்கு வரையாத்தான் இப்படி வச்சுருக்கோம்னால், ஏதேதோ ஈஸ்வரன் திருவடிகளை பிடிச்சிக்கிறத விட்டுட்டு மற்ற என்ன உண்டோ மொத்த குழப்பமும் குழப்பிட்டுருப்போம். இது அது கெட்டியாக பிடிச்சிருந்தோம்னா இதை பற்றி திரும்பி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அப்போ அதெல்லாம் திரும்பி பார்த்தா, ஆனால் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, எல்லாரும் நம்ம அங்கங்கே பார்த்துட்டே இருந்தோமா, இப்போ விசிறி நின்னுது, வழக்கு நின்று போச்சு, யாரோ விரும்பினா, இங்கே நகந்தா அங்கே நகந்தா, என்ன நடந்தாலும் அவர் மட்டும் கையில் புஸ்தகத்தை வச்சுருக்கார். உபன்யாசகர் என்ன சொல்லிட்டுருக்காரோ இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு, நகர்றதே இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் ஸ்திததி லட்சியர் கொடுக்கும் சுவாமி அவர். அப்படின்னா ஸ்தித பிரக்யர், எடுத்ததுலே அந்த அசையறது இல்லை, கலங்காமல் இருக்கார் ஒன்றும். இப்படிங்கிறவ தான் ஞான யோக நிஷ்டம், அதை அடையணுங்கிறது தான் இதுக்கு இலக்கேன்னு சொல்கிறார். அப்போ கர்மயோகத்தை செய், ஆத்மாவை பற்றின ஞானத்தோட செய், ஆத்மாவை பற்றின ஞானத்தோடே கர்மயோகத்தை விடாமல் அனுஷ்டிச்சியானா உன் சித்தத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். போன பிற்பாடு நன்னா ஞான யோகம் வரும். வியவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குருநந்தனா பகுஷாகாக அனந்தாச்ச புத்தையாக அவ்வசாயினா, கிடக்கிறதெல்லாம் தட்டு, இதோ உயர்ந்த ஞான யோகத்தை ஆரம்பிக்கலான்னு கண்ணன் சொன்னாரா, அதுதான் த்விதீயே ஸ்திததீ லக்ஷ்யா தீன புத்தி, ஸ்திததீ அசைக்க மாட்டாத புத்தி இருக்கிறவர். இதை பற்றி கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு ஆசையாக வச்சு, அப்படியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எப்படி உட்காந்துப்பார், எங்கே படுத்துப்பார், எப்படி பேசுவார், என்ன சாப்பிடுவார், உடனே பேட்டி எடுக்க ஆரம்பிச்சுருவார். யாரானு பிரபலமாக ஒருத்தர் வந்தார்னா கிடுகிடுன்னு எல்லாம் வந்துப்போம், நீங்கள் பாடினதிலேயே உங்களுக்கு பிடித்த பாட்டு எது அப்படின்னு கேட்பார். அவருடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம, நான் பாடின எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் பதில் சொல்லுவார். நீங்க போன ஊர்லயே உங்களுக்கு பிடிச்ச ஊர், உங்களுக்கு எந்த பெருமாளும் ரொம்ப பிடிக்கும், இது சொன்ன உடனே அவ போடுறதே இந்த பெருமாளை பிடிக்குமான்னு போட மாட்டா, அந்த பெருமாளை பிடிக்காதுன்னு சொன்னாருன்னு போட்டுருவா, நேரம் போட்டா தேவையில்லையே. இப்போ இத்த பிடிக்கும்னு சொன்னாலே சாமி அவர் இந்த ஊர்ல இருந்து அதை பிடிக்கும்னு சொன்னார், ஆகவே இங்க சேவிச்சுட்டு வந்தவரை பிடிக்காதுன்னு நாங்களும் அர்த்தம் பண்ண வேண்டிதான். ஏன்னா அது நிருபர்களுக்கு இருக்கிற ஒரு சுதந்திரம் சொல்லி, அவளுக்கு எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு, அடிப்படை சுதந்திரம் இருக்கு, அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வேற போய் கேட்டு வாங்கிட்டு வேற வந்துட்டோம். அப்போ எல்லாருக்கும் அடிப்படை சுதந்திரம் இருக்குன்னு, ஆனா அதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, எனக்கு அடிப்படை சுதந்திரம் இருக்குன்னு நான் முடிவு பண்ணக்கூடாதான், உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணுமா, இது என்ன அடிப்படை சுதந்திரம்னே தெரியலையே, முதல்ல நான் பிறந்து நான் இருக்கேன்னா எனக்கு தான் அந்த சுதந்திரம் இருக்கணும். இப்போ ஒருவேளை அன்னைக்கு உனக்கு இந்த அடிப்படை சுதந்திரம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நாளிலேருந்து நான் இல்லையான்னா, அவ்வளோ தான் வச்சுருக்கோம், புரியாத வச்சுருக்கோம். மனு தர்ம சாஸ்திரம் அதை பாருன்னு சொன்னால் அதெல்லாம் இவா யார என்ன சொல்கிறதுக்கு, நாங்கள் எப்படி புடவை உடுத்திக்கணும், நாங்கள் எப்படி நெத்திக்கிட்டுக்கணும், நாங்கள் எப்படி வேட்டி கட்டுக்கணும்னு சொல்வதற்கு இவரார் அப்படின்வா. ஆனால் இவர் கைபேசியிலிருந்து இவரை பற்றி இனிமே பாக்கி இல்லை, மொத்தத்தையும் யாரோ வாங்கி வச்சுன்னுட்டோம். இதான் தரந்தாலே போறோம், இப்போ இது திறந்த உடனே எங்க உட்காந்துருக்கே என்ன கேட்டுருக்கேன், இப்ப கீதா சங்கரம் உட்காந்து அதுக்கு தெரியும். நீங்க அந்த அளவு அது அது கேட்காது, அந்த நல்ல காரியம் மட்டும் பண்ணவே பண்ணாது. ஆனா நீங்க எங்கேயான சாப்பிட போனா எங்கேன்னு குறிச்சு வச்சுக்கோ, நீங்க எங்கேயான கேளிக்கை பார்க்க போனா எங்கேன்னு குறிச்சு வச்சுக்கோ. இதெல்லாம் யாரோ தருக்கு தெரியறதுக்கு தனி மனித சுதந்திரம் போவே இல்லை. மனு சொன்னத்தையும் ராமானுஜர் சொன்னதையும் கேட்டுட்டா தனி மனித சுதந்திரம் போடுமா, இவ்வளவுதான் நாம புரிஞ்சுட்டு இருக்கிறது. யாரோ புரியாதவா போட்டோம், நாமான்னு ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் இல்லையோ, இது இந்த மாதிரி நம்மளை குழப்ப பார்க்குறா, அதுக்கெல்லாம் நான் குழம்புறதா இல்லை, நமக்குன்னு இருக்கிற தர்மசாஸ்திரம் தான் நமக்கு சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. ஆனால் சூறாவளி ஆட்டம் உலகம் மாறும், அதி வேகமாக என்னென்னமோ மாறும், அதுக்குள்ளே நம்ம நின்று நாம் இருக்கிறபடி இருப்போம்னு சொல்கிறது சுலபமே இல்லை. ஏன்னா இங்கே உட்காண்டிருக்கிற 1.5-2 மணி நேரம் பண்ணலாம், எங்கே சுற்றி போனாலும் இப்படி இருக்க போகிறது இல்லையோ, அது பள்ளிக்கூடத்துலேருந்து வேலை பார்க்குற இடத்துலேருந்து காய்கறி வாங்க போகிற இடத்துலேருந்து எல்லாமே மாறுறது. நான் என் வீட்டுக்குள்ள மட்டும் அப்படியே வச்சுருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கலியுகத்தில் அதை போராடித்தான் தவிர்க்க வேண்டியிருக்கு, என்ன செய்ய முடியும் இப்போ. அதனாலே த்விதீயே ஸ்திததி லக்ஷ்யா, ஆறு ஒருத்தன் ஸ்திததி ஸ்தித பிரஜன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அர்ஜுனனுக்கு ஆசை. அவர் எப்படி நினைப்பார், எப்படி ஓடுவார், எப்படி பாடுவார், என்ன உட்காந்துப்பார்,
அது கேட்ட உடனே மெதுவாக கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார், இவர் தான் ஸ்தித பிரஜான், இவர் தான் ஸ்தித பிரஜான், இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு அந்த அத்தியாயத்துல எல்லாம் சொல்லி முடிச்சுடுறார். அப்போ ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன வரிசை வச்சுக்கணும், ஆத்ம ஞானத்தோட கர்மயோகத்தை அனுஷ்டித்து வந்தால் சித்தம் களங்கமெல்லாம் தீந்து போடும், சித்தத்தில் அழுக்கு போடும், ஞான யோகம் பிறக்கும், அதன் மூலம் ஆத்ம சாட்சா்காரம் அடையலாம். இதுதான் ரெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அதை சொல்லச்சே கண்ணன் கீழ்ப்படி கர்மயோகம் மேல்படி ஞான யோகம்னு சொன்னார் இல்லையோ, கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எதுக்கு இந்த கீழ்ப்படி மேல்படிலாம், எப்படி ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்க போகிறது, ஞான யோகம்தான் சொல்லிட்டார். எனக்கு இந்த ஞான யோகத்தில் தான் கொஞ்சம் ஆசை அதிகமாக இருக்குது, ஏன்னா அப்படின்னா காட்டுக்கு போயிடலாம், கர்மயோகம்னா சண்டை பண்ணும், அதனால் வேண்டாம். எப்படியுமே கர்மயோகம் அஞ்சாவதுன்னு விட்டார், ஞான யோகம் பன்னெண்டாவதுன்னு விட்டார், பன்னெண்டாவது முடிச்சா தான் கல்லூரிக்கு போக முடியும், அதனால் நம்ம ஞான யோகத்துக்கே நேராக போய்ப்போமே, இது அவனுக்கு ஒரு நப்பாசை. இதனாலே மூணாவது அத்தியாயம் பிறந்தது. ஆரம்பத்தில் சட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டான், ஜாயசி சேது கர்மணஸ்தே மதாபுத்தி ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேணைவ வாக்கேன புத்திர் மோகயசீவமே தத் ஏகம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகமா புனியா. நான் ரொம்ப குழம்புறாப்புல கண்ணா, ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்கிறேனி, நீ ஏன் வியாமிஸ்ரேணைவ வாக்கேன அப்படின்னா மாற்றி மாற்றி ரெண்டையும் குழப்பறப்போ, எனக்கு புத்தி ரொம்ப மோகமாறுது போன உடனே கண்ணனு கோவம், நான் தெளிவாக சொன்னத்தை நீ குழப்பினுட்டு நான் குழப்பறேன்னு வேற சொல்றியா, இப்போ நான் நன்னாத்தான் இதுவும் சொன்னேன் அதுவும் சொன்னேன், நீ ஏன் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கே, சரி உன் கேள்வி என்ன, நேர ஞான யோகத்துக்கே போயிடலாமே, எதுக்கு இந்த கர்மயோகத்திலேருந்து ஞான யோகம், கர்மயோகத்தை விட்டுடுறேன், இதே அர்ஜுனா உன் கேள்வி, இதை விட அனர்த்தத்துக்கு வேற வழியே வேண்டாம், இதுதான் இருக்கிறதுலே கெட்டு போகிறதுக்கு ரொம்ப சிறந்த உபாயம், வேணும்னா பண்ணு, இப்படி பண்ணாதே நான் மாற்றி கேட்குறேன், இப்போ நீ சொன்னது கர்மயோகத்தை விட்டுடுறேனே நேர ஞான யோகத்துக்கு போகிறேனேன்னு நான் மாற்றி சொல்கிறேன், இப்போ ஞான யோகமே வேண்டாம் கர்மயோகத்தை செய், இது நேர ஆத்ம சாட்சா்காரம் கொடுக்கும், நீ ஞான யோகம்னு குறுக்க கொடுந்தா தானே அர்ஜுனா கவலைப்படுற, வேண்டே வேண்டாம் ஞான யோகமே வேண்டாம் கர்மயோகத்தை மட்டும் செய் அப்படின்னா ஞானம் அதில் இல்லையானால் நான் சொல்ல போகிற கர்மயோகத்திலேயே ஞானம் அடங்கியிருக்கு, நீ ஒன்று தனித்து பண்ண வேண்டிய தேவையே இல்லை, இப்போ எனக்கு காய்ச்சலாக இருக்குது ஜுரம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு ஜலதோஷமாக இருக்குது இருமல் அதிகமாக இருக்குது வைத்தியர்கிட்ட போய் சொல்லுவோம், அவர் உடனே சீட் எடுத்து அப்படி எழுதுறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சுருவார், நமக்கு என்ன மருந்துன்னுவார் நம்ம யோசிச்சுப்போம், எதையும் விட்டுடலோல்லி அவர்கிட்ட இப்போ அப்படின்னா இப்போ மூச்சு வாங்குறாப்புல இருக்குது அப்படின்னு திரும்ப சொல்லுவோம், இத்தனை மூணை சொல்லியாச்சு, இப்போ அவர்கிட்ட மூச்சுன்னு அவர் உடனே சொல்கிறார், நான் எழுதுகிற மருந்துக்குள்ளேயே அதுவும் இருக்குது உடனே சொல்லிட்டு வரல, இப்போ அப்படின்னா தனியெல்லாம் நான் எதுவும் எழுதுறதா இல்லை, இதுக்குள்ளேயே அததற்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன் கண்ணன், அதே மாதிரி கர்மயோகம் மட்டுமே போரும்னார் அவனுக்கு சந்தேகம், அப்படின்னா ஞான யோகத்துலேருந்து அடையறதுக்கு எங்கே போவேன்னார், எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது, நீ ஒன்று இங்கேயும் அங்கேயெல்லாம் தேடினெலாம் போக வேண்டாம், இதே கர்மயோகத்துக்குள்ளே ஞானமும் அடங்கி இருக்கிறது எப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். கர்மயோகத்தை மட்டும் ஆத்ம ஞானம் இல்லாத பண்ணிட முடியுமா அர்ஜுனா, தேகத்தை காட்டில் ஆத்மா வேறேன்னு புரிஞ்சிக்காமல் நீ எது கர்மயோகத்துக்கு வரப்போறேன், வரவே மாட்டியே, அப்போ முதல் ஞானம் வந்துவிட்டேன், பகவானுக்கு சேஷன்னு தெரிஞ்சு நுடுவியே, இது எனக்கு தர்மம்னு புரிஞ்சு நுடுவியே, பொறுமே இந்த ஞானத்தையே நான் அடக்கி கர்மயோகத்தை ஏற்படுத்தி விடுறேன் அப்படின்னு தான் மூணாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். ஏன்னு அர்ஜுனன் கேட்கிறான், ஏன் நான் கர்மயோகம் வேண்டாங்கிறேனே ஞான யோகத்தை பண்ணிவிடுறேன்றேனே என்னை விட்டுடேன்னு ஆகும், பண்ண முடியாது அர்ஜுனா, நீ யாராக பிறந்திருக்கிறாயோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு ஆச்சாரம், அதுக்கு தகுந்து தான் உனக்கு அனுஷ்டானம், நீ ராஜா, உன்னை பார்த்து 100 பேர் இப்போ பின்தொடர போகிறான், நீ ஒன்றுமில்லாத காட்டில் உட்காண்டிருக்கிறவனாக இருந்தால் கர்மயோகத்தை விட்டுடு ஞான யோகத்தை பண்ணுன்னு கூட நான் ஒத்துப்பேன், ரெண்டு விஷயம் பார், முதல்ல உனக்கு ஞான யோகத்துக்கு தகுதியே இல்லை, ஏன்னா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக அர்ஜுனனான அதெல்லாம் முடியாது, அதனால் உனக்கு யோக்கியத்தையே இல்லை, அர்ஜுனன் தனக்கு யோக்கியத்தை இருக்கிறதா நினச்சிட்டு இத்தனை பேசின்னு இருக்கான், பட்டுன்னு சொன்னால் வருத்தப்பட போகிறானேன்னு கண்ணனுக்கு எண்ணம், இல்லைன்னா உனக்கு ஒன்றும் யோக்கியத்தை இல்லையன்னு முடிச்சிருப்பார், ஆனால் அப்படி சொல்லாமல் பூசி பூசி விளையாண்டுருக்கார், உண்மையாக நினைக்கிறது இல்லை ஆகாது, அவ்வா கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இல்லையோ, இவர் கணவன் அப்பப்போ ஏதாவது சொல்லுவார், இப்போ நான் இத்தை பண்ணுறதா இருக்கேன் அதை பண்ணுறதா இருக்கேன்னு, மனைவிக்கு இவரால் என்ன முடியும் முடியாதுன்னு நன்னா தெரியும், இந்த 20 வருஷத்தில் 30 வருஷத்தில் அதை கூட தெரிஞ்சுருக்க மாட்டாளா, நன்னா தெரியும் இது உங்களால் முடியாதுன்னு சொன்னால் அவர் கோபம் வருங்கிறதுன்னு தெரியும், அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, இல்லை எனக்கு ஒன்று இதில் அவ்வளோவா பிடித்தம் இல்லை நம்ம அதையே வேணா பண்ணுவோமான்னார், சரி அதையே பண்ணுவோன்னு மாற்றினுடுவார்ன்னா அவரால் முடிஞ்சு மாற்றலை முடியாதுங்கிறது தெரியும் இப்போ, ஆனால் சொன்னால் கோபம் வரும், எதுக்கு வம்பு இப்போ இப்படி தான் சொல்லிட்டு போவோமேன்னு மாற்றினுடுறாள் இல்லையோ, அப்படி தான் இப்போ கண்ணன் பேசிகிட்டு இருக்கார், இவனுக்கு ஆகாதுன்னு தெரியும், பண்ண தெரியாது அர்ஜுனனுக்கு, ஆனால் ஏதோ பண்ண போகிறேன் பண்ண போகிறேன்னு பிடிக்காத பிடிக்கிறான், எதுக்கு இப்போ அவனை சொல்லி அவனுக்கு வருத்தம்,
வேண்டாம் அர்ஜுனா, நான் சொல்ற காரணங்களை கேள். கர்மயோகம்தான் பிறந்தண்ணிலேருந்து உனக்கு பழகி இருக்கு. ஞான யோகமா பழகித்து குழந்தை பிறந்த உடனே குப்புற பார்க்கும், தவழை பார்க்கும், பால் குடிக்க பார்க்கும், அழை பார்க்கும், எல்லாம் கர்மா. பிறந்த குழந்தை எங்கேயானு போய் ஒரு பொந்தில் ஏறி உட்காந்து தியானத்திலே ஈடுபடும், கேள்விப்பட்டது இல்லையே. அப்போ ஞான யோகம் பழகினதே இல்லை ஒருத்தரை தவிர. பிறந்த குழந்தை தவழ்ந்து போய் மரப்பொந்தில் உட்கார்ந்தது காரிமாறன் சடகோபன் ஒத்தர். ஏன்னா அவர் சடங்கிற வாயுவை உதச்சுண்டே வந்து பிறந்தவர். அதனால திருப்புடி மரத்தடியில் போய் ஆழ்வார் அமர்ந்தார்னால் இந்த சம்பிரதாயமே வளர்ந்தது. அந்த ஆழ்வார் அந்த குழந்தை அன்னைக்கு போய் உட்காரவே, இன்னி வரைக்கும் நாம இப்போ மாதா பிதா யுவதயஸ்தனையாக விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்பயானாம் ஆத்தியஸ்தன குலபத்தேன் ஒகுடாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தினான்னு சொல்லிருக்கோம்னால் அது ஆழ்வாரிட்ட பிக்ஷை. இந்த சம்பிரதாயமே நம்மாழ்வார் போட்ட பிக்ஷை. இத்தனை திபதேசத்துல நாம பெருமாளை சேவிக்கிறதே ஆழ்வார்களிட்ட பிக்ஷை. அப்ப அவர்கள் வேணா அப்படி போய் உட்காந்துருக்கலாமே தவிர, மற்றபடி என்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பழகினது என்ன இல்லை. கர்மயோகம் தான் உனக்கு பழகினது அர்ஜுனா, அதனால அத்தையே செய். இன்னொன்னு யோசிப்பாரு, ஒருவேளை உனக்கு ஞான யோகத்துக்கு அதிகாரம் இருக்குன்னே வச்சுப்போம், இல்லை இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், நீ பண்ணுவேன், நீ இருக்கிற ஸ்தானத்தில் உன்னை பார்த்து 50 பேர் கூட வருவனும் இல்லையோ. ஆனால் அவனுக்கெல்லாம் ஞான யோகத்தில் யோகியத்தை இருக்கா? உனக்கே இல்லைங்கிறனே, அப்படியே இருக்குன்னு வச்சிருந்தா கூட அவர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அப்போ அவள் உன்னை பின்பற்ற ஆரம்பிப்பா. நீ ஜெயிச்சுட்டியானாலும் அவர்களால் தாண்ட முடியாது. நீ பயிற்சி எடுத்திருக்கே முடியாது, ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அப்போ தவறிப்படுவாடும் இல்லையோ. அந்த மொத்த பாவமும் உங்ககிட்ட வரும் அர்ஜுனா. யார் என்ன பின்தொடர்றாடோ அவர்களால் எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் செய்யணுங்கிறது தர்மம். இதைத்தான் லோக சங்கிரகம்னு சொல்லுவார்கள். என்னை யாரான ஒருத்தர் பார்த்து செய்கிறாருனால் அப்போ அவர் கட்டுப்படாத அளவுக்கு தான் நான் நடக்கணும். எனக்கு இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாவ தெரியும் சுவாமி. யாரோ ஒருத்தரை யாத்திரைக்கு கூட்டின்னு போகிறேன், பின்னாடி 100 பேர் வந்தா நான் வேகமாக போயிட்டு மலைக்கு மலை தாவிட்டேன். நான் எங்கெல்லாம் போறேனோ கூடவே வரணும்னு அவள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இது வேற செஞ்சேன், வேகமா போனேன் தாவினேன், எல்லாரும் திருத்திருந்து தாவினா தப்புன்னு விழுந்துட்டான், அவ்வளவுதான் பிராணம் போடும். யாருக்கு குற்றம்? நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். இப்போ அப்ப யார் என்ன தொடர்றாடோ, அதாவது தொடரக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறவன், யாரு தொடரதே இல்லைன்னு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா ராஜா வெறும் இருப்பாளா? பார்த்தாலே அவனை தொடர்ந்துதானே எல்லாருமே போவா. கத்திரியன் பாண்டு மைந்தன் எவ்வளவு பெருமை அவனுக்கு. அதனால் இந்த தப்பே பண்ணாதே. பின்னாடி வர்றதுக்கு யாருக்கு என்ன யோக்கியத்தை இருக்கோ அவ்வளவுதான் முன்னாடி போறவன் செய்யணும். உனக்கு தெரியுமேங்கிறதுக்காகலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்ணன் சொல்றதுதான் இந்த 3வது அத்தியாயம் முழுக்க. ஆகையாலும் ஞான யோகம் வேண்டாம் அர்ஜுனா, கர்ம யோகமே போதும். இது 3வது அத்தியாயமா? இதே பாலவந்தார் சாதிக்கிறார். அசக்தியா லோகரக்ஷாயை குணேஸ்வாரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவான்யஸ்யோக்தா திருத்தீயே கர்ம காரியதா. திருத்தீயே 3வது அத்தியாயத்தில் கர்ம காரியதா, கண்டிப்பா கர்மயோகம் செய்தே ஆக வேண்டியது, அதுதான் பலத்தை கொடுக்கும், கர்மமே ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். பதவுரை பார்ப்போம். அசக்தியா சக்தி, அசக்தி பற்றுதல் இல்லாமல், அசக்தியா லோகரக்ஷாயை உலகத்திற்கு கர்மானுஷ்டானத்தை பண்ணி வச்சு லோகத்தை ரட்சிப்பதன் பொருட்டு. இதைத்தான் இத்தனை சொல்லியப்போ. ஒருவேளை இவன் கர்மானுஷ்டானம் பண்ணலேன்னு வச்சுங்களேன், அப்ப உலகமும் பண்ணாதோ இல்லையோ. அப்ப உலகத்தை ரட்சிக்காம கெடுத்துட்டேன்னு ஆயிடும். லோக ரக்ஷாயே, இப்ப அர்ஜுனன் கர்மயோகத்தை பண்ணிட்டான்னு வச்சுங்க, ஊரெல்லாம் அதை பின்தொடரும். அப்படின்னா எல்லாருக்கும் வெற்றி. அப்ப உலகத்தை ரட்சித்தேன்னு அர்த்தம். அப்ப உலகத்தை ரட்சிப்பதன் பொருட்டு ஒருவேளை இவர் பண்ணாத போயிட்டார்னால், ஆரோர் பெரிய வித்வான் இருக்கார், அவர் சந்தியாந்தனம் பண்ண மாட்டார். பண்ணுவார்னா நீங்க பார்க்க வேண்டாம், பண்ணுவார். ஆனால் ஏன் மாட்டாருங்கிறேன்னா, ஒருவேளை ஏதோ விட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஏதோ இருக்கிற ஞானத்துக்கு தியானத்திலேயே இருந்தார் சந்தியாந்தனா 6 மணிக்கு பண்ணணும் பண்ணல. அதை பார்த்தவன் என்ன பண்ணுவான், தியானம் வராதவரை பார்த்து அவர் சந்தியாந்தனம் பண்ணலையோ இல்லையோன்னு பார்த்து வச்சுக்கிறான். பார்த்துட்டு இவனும் பண்ண மாட்டானோ இல்லையோ, அப்போ கட்டுப்பட வேண்டியதானே. யாரான ஒருத்தர் பெரியவர் நடந்தா அதை பார்த்து அவரே பண்ணல, நான் மட்டும் எதுக்கு அப்படின்னு வந்துடாதா? இது அப்புறம் உலகத்தையே கெடுத்துரும். இது அவர் கெட்டதோட இல்லை, யாருமே கட்டுப்படுவனும் இல்லையோ. அந்த மாதிரி பண்ணாத அர்ஜுனா, லோக ரக்ஷாயை உலகத்தை ரட்சிப்பதன் பொருட்டு கர்மயோகம் அவசியம் அனுஷ்டானம் பண்ணியே ஆனும். அசத்தியா லோக ரக்ஷாயை குணேஸ்வாரோப்பிய கர்த்திருத்தாம், அப்படி ரக்ஷணம் பொருட்டு கர்த்திருத்தாம் நமக்கு இருக்கிற பிரயத்தனத்தை. ஆக நீ செய்யணும், நீதான் செய்யணும், செய்யாம இருக்கக்கூடாது. ஆனா செய்யும் போது நான் செய்தேங்கிற எண்ணத்தோட பண்ணிட்டியானால் அதுவும் குற்றம். ஏன்னா 5 பேர் சேர்ந்து தானே நீ பண்ணியிருக்க,
நீ தனி இல்லையே, அதனால் இப்படி செய். நான் எந்த காரியத்தை பண்ணாலும் உடம்பு இருக்கவே தானே பண்ணுறேன். ஆத்மா மட்டும் தனியாக செயல்படுமான்னா, உடம்பு இருந்தால் தான் நகர்த்த முடியும், பழத்தை எடுக்க முடியும், தட்டை நகர்த்த முடியும். அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா எதனால் தூண்டப்படுகிறார், எதனால் ஈடுபடுத்தப்படுகிறார்? சத்தகுணத்துக்கு தகுந்த ஆசை மாறுறது, ரஜோகுணத்துக்கு தகுந்த ஆசை மாறுறது, தமோகுணத்துக்கு தகுந்த ஆசை மாறுறது. அப்போது குணங்களால் தூண்டப்பட்டு செயல்களில் ஈடுபடுகிறேன், இதை புரிஞ்சுக்கணுங்கிறார். அந்தந்த குணம் வளர்றச்சே அதுக்கு தகுந்து செய்வேன். இப்போ இப்பெல்லாம் இங்கே உட்காந்து நல்லா காலக்ஷேபம் கேட்டுருக்கீங்க இல்லையோ, இப்போ எந்த குணம் வசந்திருக்கு? சந்தேகமாக வேண்டாம், சத்தகுணம் வசந்திருக்கு. அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிக்கணுமோ இல்லையோ, அப்போ பரபரான்னு போய் சேரணுமா? அப்போ ரஜோகுணம் ஜாஸ்தியாக போகணும். அதுக்கப்புறம் ராத்திரி 9 உடனே தமோ குணம் எல்லாரையும் ஜெயிச்சிடும். அப்போ சத்வ ரஜஸு தமசுக்கு தகுந்த மாதிரி உந்தப்படுகிறோம் இல்லையோ, அப்போ ஒன்று செய்ய அர்ஜுனா, நீ செய்கிறேன்னு சொல்லாமல் உன்னுடைய குணங்களால் தூண்டப்பட்டு செய்கிறேன், அது தலையில் வைங்கிற. அதைத்தான் குணேஷு ஆரோப்பிய கர்த்திருத்தாம், கர்த்திருத்தாம் நான் செய்கிறேனே செயல்களை, அது குணேஷு ஆரோப்பிய குணங்களின் தலையில் ஏத்து. ஏன்னா அது தூண்டவே தான் நீ செய்கிற. சத்துவகுணம் தூண்டித்துன்னு அதுக்கு தகுந்த மாதிரி செய்வே, ரஜஸ் தூண்டித்துன்னு அப்படி, தமஸ் தூண்டித்துன்னு அப்படி. குணேஷ்வாரோப்பிய கர்த்திருத்தாம். அடுத்தது ஆரோப்பிய சர்வேஸ்வரே வா நியஸ்ய உக்தா திருத்தீயே கர்மகாரியதா. அப்புறம் யோசிக்கிறான், குணங்கள்ங்கிறது வெறும் அச்சித் இல்லையோ, ஜடப்பொருள், அதுக்குன்னு குணங்கள் தூண்டியா நான் செஞ்சிருவேன். நான்கிற ஜீவாத்மா ஞானம் இருக்கிறவர், சத்துவகுண ரஜோகுண தமோ குணம் அதுகளுக்கு ஞானம்லாம் இல்லை. அதுக்கு சத்துவகுணத்துக்கு ஞானம் உண்டா? எனக்கு ஞானம் உண்டு, நான் சத்துவகுணத்தால் இருக்கேன், ராஜோகுணத்தால் பாதிக்கப்படுறேன். ஆனால் அதுக்கு ஞானம் கிடையாது இல்லையோ. ஞானமில்லாத சத்வரஜஸ்தமஸு ஞானமுடைய ஜீவாத்மாவே அப்படி கட்டி இழுத்துற முடியுமாண்ணா? அப்படி இருக்காது. என்னவா இருக்கணும்? இந்த குணங்களின் மூலம் சர்வேஸ்வரன் என்னை ஆட்டுவிக்கிறார் அப்படின்னு அதை அடுத்த படி கெடுக்கெடுத்துன்னு போங்கிறார். முதல் படி நானா பண்ணுடனே குணங்கள் தூண்டி செய்கிறேன். குணங்கள் மட்டும் இல்லை, அந்த குணங்கள்ங்கிறத தூண்டிலாட்டம் பெருமாள் வச்சுருக்கார். ஒரு சாரதி உட்காந்து ஓட்டுறார், 5 குதிரைகள் ஓடணும், ஏதோ 6 குதிரை கூட்டியிருக்கு, 8 குதிரை கூட்டியிருக்கு, அது மொத்தத்துக்கும் கடிவாளத்தை வச்சுருக்கார். இப்போ சாரதி கடிவாளத்தை இழுத்தா குதிரை நிற்கும், கடிவாளத்தை விட்டா குதிரை வேகமாக ஓடும். பார்க்குறவன் என்ன சொன்னால், குதிரைகள் கடிவாளத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. வாஸ்தவம் தானே? ஆனால் ஓ கடிவாளமேவா குதிரையை கட்டிப்படுத்தணும்? முடியாது சுவாமி, உட்காண்டு இருக்கவர்னா சொடுக்கிறார். அப்போ அந்த கடிவாளம் ஒருத்தர் கையில் இருக்குன்னு சொல்ல வேண்டாமா? அதை போல எனக்கு நான் செய்கிற செயல்கள் எல்லாம் சத்வரஜஸ் தமஸ் தூண்டி, அந்த சத்வரஜஸ் தமஸ கடிவாளமா சாரதி பார்த்தசாரதி பெருமாள், பார்த்த சாரதி பெருமாள் தான் கையில் வச்சுருக்கார். அதைத்தான் குணேஸ்வாரோப்பிய கர்த்திருத்தாம் சர்வேஸ்வரேவான்யஸ்ய. சர்வேஸ்வரே அதையும் தாண்டி சர்வேஸ்வரன் திருவடிகளிலே விட்டு நியாசமாக செய்து, திருத்தீயே கர்மகாரியதா, கர்மகாரியதா கர்மயோகம் செய்தலானது திருத்தீயே. 3 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது. வேதாந்த தேசிகன் அழகா சாதிக்கிறார், அசக்தியா அப்படின்னால் பற்றில்லாமல் பரமபுருஷ பிரீத்தி வத்திரிக்த ஸ்வர்காதி பல சங்க தியாகபூர்வகம். பரமாத்மாவை அடைவதை தவிர சொர்க்கத்துக்கு போகலாமா, சந்திரலோகத்துக்கு போகலாமா, இந்திரலோகத்துக்கு போகலாமா, சூரியலோகத்துக்கு, ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா எல்லாரும் ஆட்டம் பாட்டமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமாமே, அங்கே போனால் சக்கர பொங்கலாக இருக்குமா, லட்டாக இருக்குமா, பாதுஷாவாக இருக்குமா, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கலாமா, ரொம்ப நாள் சாப்பிடலாமா? அது ஒரு நாள் இல்லை, சக்கரை வரவே வராதான், அது வேற. இது இத்தனையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அது வந்து விடுத்துன்னா மாத்திரையே சாப்பிட வேண்டாமா, வியாதியே வராதான், அப்படியே எல்லாம் ஆட்டம் பாட்டம் கேளிக்கையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கலாமா? அதனால அங்கே வேணா போகலாமான்னு நினச்சியானால் விட்டுடுங்கிறார். ஆசக்தியா அதில் விருப்பம் வைக்காதே, ஏன்னா எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தலைகுப்புற வந்து விழுந்துடுவேன், அங்கே நித்தியமாலாம் இருக்க முடியாது, புண்ணியம் முடிஞ்சு போச்சுன்னா தள்ளி விட்டுடுவான். மேலே எதுக்கு இப்போ ரம்பாவும் திரோத்தாவும், நேராக பகவான் மடியே உனக்கு காத்துட்டு இருக்கிறச்சே, யார் மடியோ உனக்கு எதுக்கு இப்போ வேண்டான்னு சொல்கிறார். ஆசக்தியா அப்போ பற்றில்லாமல் லோகரக்ஷாயை, இந்த லோகத்தை கர்மத்தை அனுஷ்டிக்க வைத்து, கர்மத்தை அனுஷ்டிக்க வைத்து ரட்சிப்பதன் பொருட்டு. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறார் இப்போ வேதாந்த தேசிகன். அப்படின்னா கண்ணனே ஆளவந்தார் சொல்லச்சே லோகத்தை ரட்சிப்பதன் பொருட்டுன்றார். இப்போ சட்டுன்னு நம்மளை கேட்குறான்னு வச்சுக்கோ, நீங்களாம் லோகத்தை காப்பாற்றி விடலானால் என்னையே காப்பாற்றிக்க தெரியல, நான் எங்கே இன்னும் போய் லோகத்தெல்லாம் காப்பாற்ற போகிற முடியாதுன்னு விட இல்லையோ, இல்லைங்கிறார். உலகத்தை ஒரு விதத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் காப்பாற்றலாம். என்னவென்றால் நான் சரியாக கர்மத்தை அனுஷ்டித்தேன், நான் ஒழுங்காக தானத்தை செய்தேன்னால்
அப்ப என்னை பார்த்து நாலு பேர் பண்ணுவானோ இல்லையோ, அது அவனை பண்ண தோன்றதே பெரிய ரக்ஷணம்ங்கிறார். ஆரோத்தனை ஒரு நல்ல காரியத்துல ஒரு நாள் ஈடுபடுத்த முடிஞ்சுட்டா அது ரக்ஷணம், அதுவே லோக ரக்ஷணம். அத பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுறாராம். நல்ல வேலை இவனுடைய செயல் மூலம் ஒருத்தனுக்கு நல்லது செய்தான்னு நினைக்கிறாரோ இல்லையோ. அர்ஜுனா, அதை நீ செய் முதல்ல. லோக ரக்ஷாயை குணேஷ்வாரோப்பிய குணத்தின் தலையில ஏத்து. அப்போ சத்வ ரஜஸ்தம சங்கேஷு பிரகிருதி குணேஷ்வித்யர்த்தா, பிரகிருதியின குணமான சத்வம் ரஜஸ் தமஸ் தூண்டத்தான் நான் செய்கிறேன். ஆரோப்பிய கர்த்திருத்தாம், கர்த்திருத்தாம் குணப்பிரயுக்தையா அனுசந்தாய. ஆரோப்பியன்னா நான் செயலை தூக்கி முக்குணத்தின் தலையிலலாம் வைக்க முடியாது, முக்குணங்களால் தூண்டப்பட்டு செயல்களை செய்கிறேன்னு நினைச்சுக்கோங்கிறார். அதைத்தான் ஆரோப்பிய கர்த்திருத்தான் சர்வேஸ்வரேவான் நெஸ்யோக்தா, அடுத்து அத்த பெருமானாலே தூண்டப்பட்டு செய்கிறேன். திருத்தீய கர்ம காரியத்தா, கர்மம் கண்டிப்பா செய்யத்தக்கது. கண்ணனே சொல்றது, நியத்தம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ ஹ்யகர்மணா, நியத்தமா உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது செய், நியத்தமான கர்மத்தை செய். யஜ்ஞசிஷ்டாசன சந்தா முச்சந்தே கல்வகில் விஷயி தே தபங்குஞ்சதே பாபாக ஏபசந்தி ஆத்ம காரணாத்து. அவன் அவன் தளிக பண்ணி சாப்பிட்டு போடுறான் அர்ஜுனா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு தளிக கண்டருளை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். யஜ்ஞசிஷ்டாசினா திருவாராதனம் பண்ணி அதனுடைய கடைசியா பிரசாதம் கண்டருளை பண்ணிட்டு அதை வச்சிருந்து சாப்பிட்றதான் சிறந்தது. அப்படி இல்லை எல்லாம் தாழ்ந்த செயலே, பாபத்தை உருட்டு உருட்டு சாப்பிட்றான்னு அர்த்தம். பெருமாளுக்கு கண்டுரோளை பண்ணாத உன்னை சாப்பிட்டா அண்ணா பெரியாழ்வார் பாசுரத்தில் சொன்னார் இல்லையோ, இதெல்லாம் எண்ணக்கண்ட விரல்களா ஊத்த வாய்க்கு உண்ணக்கண்ட விரல்களா, இது ஏற்கனவே நாரின்றிருக்கு வாயி, அதுக்கு நன்னா பிசிஞ்சு கருமிது துளி கூட்டு துளி ஒரு தூள்ல வடையால் அதுக்கு மேலே இருக்கிற அது இதெல்லாம் தொகையெல்லாம் தொட்டு நன்னா அப்படி உருட்டி உருட்டி வாயத்தன அப்படி போட்டுக்கிறானோ இல்லையோ, அதுக்காக கொடுத்துருக்கு இந்த விரலை. இப்போ இந்த விரலே கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன என்று எண்ணக்கண்ட விரல்களே தவிர உண்ணக்கண்ட விரல்கள் இல்லை. இந்த விரல்களை கொடுக்கறதே எண்ணறதுக்காகனு தெரிஞ்சுக்கோனால் அதை விட்டுட்டு நாமே தளிக பண்ணி நல்லா இருக்கு நாமே சாப்பிட்டு இருந்தோம்னால் அதைத்தான் முச்சந்தே சர்வகில்மிஷைகி தே துவகம் புஞ்சதே பாபாக ஏபசன் தியாத்ம காரணாத் கர்மணைவ கிசம் சித்தி மாஸ்திதா ஜனகாதயா. ஜனகன் முதலானோர் கர்மயோகத்தாலேயே மோட்சம் அடைந்தார்கள். அப்ப அது எவ்வளவு தூரம் செய்யத்தக்கதுன்னு தெரிஞ்சுக்கோ. சத்வம் ரஜஸ் தமசு தான் தள்ளும்னு சொன்னாரோ இல்லையோ, பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாக விதி மன்னதே. பிரகிருதி உந்தத்தான் எல்லாத்தையும் செய்யறான், பிரகிருத்தியில் இருக்கிற முக்குணங்களால தூண்டப்பட்டு தான் செயல்களே ஈடுபடுறான். ஆனா இவன் நினைச்சுக்கிறது நானே பண்றேன் நானே பண்றேன்னு, இவன் பண்ணல, இவன் எடுத்துட்டு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற முக்குணம் அதனால தூண்டப்பட்டு செய்கிறார். ஒரு நிமிஷம் சரீரம் இல்லை முக்குணம் இல்லைன்னு கற்பனை பண்ணி பாருங்க, இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடவே மாட்டோம், அது தூண்டவே தானே செய்கிறோம். ஆகவே அந்த உண்மையை தெரிந்து கொண்டு கர்மயோகத்தை செய்வாய். மேலும் மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசீகி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரஹா. இது ரெண்டாவது படி, முதல்ல பிரகிருதே கிரியமானானி முக்குணங்களால் தூண்டப்பட்டு செய்கிறாய். அடுத்தது மயி சர்வாணி கர்மாணி சந்நிய எல்லாத்தையும் சர்வேஸ்வரத்துல விட்டு செய்யன்னு சொன்னார் இல்லையோ, அப்ப எல்லாத்தையும் எங்கிட்ட விடு. தானி சர்வாணி மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நீராசீர் நிர்மமோ பூத்வா ஆசைய விடு மமகாரத்தை துற செய்வாய் என்பது மூன்றாவது அத்தியாயத்தது முடிஞ்சது. அடுத்து நாலாவது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகம், ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு வழி சொன்னார், கர்மயோகம் ஞானயோகம் ஆத்ம சாட்சாத்காரம். மூணாவது அத்தியாயத்தில் ஞான யோகமே குறுக்க வேண்டாம், கர்மயோகம் நேர ஆத்ம சாட்சாத்காரம். இப்ப நாலாவது அத்தியாயம் ஆரம்பிச்சது. சட்டுன்னு அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த கண்ணன் நம்மளை சண்டையில ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக புதுசா இந்த கர்மயோகம்னு ஒன்னு கற்பிச்சுட்டாரோ, இது நாள் வரைக்கும் இப்படி இல்லவே இல்லை, இவர் நம்மளை சண்டை போட வைக்கணுங்கிறதுக்காக கர்மா கர்மான்னு சொல்றாரோன்னு கேட்டுட்டான். அந்த கேள்வி அவன் மறைச்சு கேட்கறான், அபரம் பவதோ ஜென்ம பரஞ்சன்ம விவஸ்வதா கதமேதத் பிஜானியா துவமாதவ் புரோக்தவானிதி. கண்ணா நீ இப்போ உட்காண்டிருக்கே நன்னத்தான் இருக்கு, இப்போ இது இப்போதான் சொல்லியிருக்கியா முன்னாடி சொல்லியிருக்கியான்னா கண்ணன் முடிச்சுட்டா இருக்கும், நானா இமம் விவஸ்வதே யோகம், நான் 28 சதுர்கங்களுக்கு முன்னால் விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார், ஏவம் பரம்பரா பிராப்தம் பரம்பரையா வந்திருந்தது, காலம் ரொம்ப நட்டமா போகவே கர்மயோகம் நட்டமாயிடுது, அதுக்காக போனா பொறுத்தவங்க முன்னாடி உட்காந்து மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் புதுசுன்னு நினைக்காதே பழசிலேன்னு சொல்றேன்னா.
இந்த கேள்வியை கேட்டு அர்ஜுனன் மெதுவாக அடுத்த கேள்வியை சொன்னான். அப்ப இப்பவும் நீ ஒரு உருவத்தோட உட்காந்து சொல்ற, அப்பவும் ஒரு உருவத்தோட உட்காந்து சொல்லியிருப்பே, இப்பவும் அவதரிச்சிருக்கே, அப்பவும் அவதரிச்சிருக்கே, அப்படின்னா உனக்கும் பல பிறவிகள் இருக்கோ? எனக்குத்தான் நிறைய பிறவின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கும் பல பிறவியா? எனக்குத்தான் உடம்புன்னு கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கும் உடம்பா? நான் தான் தூண்டப்பட்டு செயல்களில் ஈடுபடுறேன்னு கேட்டிருக்கேன், உனக்கும் தூண்டப்பட்டு செயலா?